ஹரியானா தேர்தலில் வெற்றி பெற்றும் வேதனையில் பாஜகவின் முக்கிய தேசிய தலைவர் திடீர் ராஜினாமா கலக்கத்தில் பாஜக மேலிடம். அதாவது அண்மையில் நடந்து முடிந்த ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல்களில் ஹரியானாவில் தோல்வியை சந்தித்தாலும் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றியை ருசித்துள்ளது. அதிலும் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி பெற்ற வெற்றி என்பது மிகப்பெரிய வெற்றி என்பது கவனிக்கத்தக்கது. ஏனென்றால் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி 42 இடங்களிலும் பாஜக வெறும் 29 இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தது. வெறும் 90 தொகுதிகள் கொண்ட இந்த ஜம்மு காஷ்மீரில் 42 இடங்களை கொத்தாக அள்ளியிருக்கிறது காங்கிரஸ் கூட்டணி. ஜம்மு காஷ்மீரில் பாஜக வெல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஏற்கனவே பேசப்பட்டிருந்தது. என்னதான் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல்களில் கருத்து கணிப்புகள் அனைத்தும் காங்கிரசுக்கு ஆதரவாகவே இருந்தாலும் கூட ஜம்மு காஷ்மீரில் மட்டும் பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே தெரிந்தது. அதற்கு உதாரணம், ஜம்மு காஷ்மீரில் உள்ள இஸ்லாமிய சமூகத்தினர் பலரும் பாஜகவுக்கு ஆதரவாகவே குரல் கொடுத்து வந்தனர். மேலும் இந்த ஜம்மு காஷ்மீரில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் தேர்தல் நடைபெறுகிறது. ஆக இந்த தேர்தல் நடப்பதற்கு முக்கிய காரணமே பாஜகவின் ஆட்சிதான். இதனாலேயே ஜம்மு காஷ்மீரில் பாஜகவுக்கான வாக்கு வங்கி அதிகரித்ததாக சொல்லப்பட்டது. மேலும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள நிறைய முஸ்லீம்களே ஜம்மு காஷ்மீரில் பாஜக வெற்றி பெறும் என கூறி வந்தனர். அது மட்டுமில்லாமல் மோடி மற்றும் அமித்ஷா இருவரும் இந்த 2 தேர்தல்களில் ஜம்மு காஷ்மீரின் வெற்றியைத்தான் அதிகமாக எதிர்பார்த்திருந்தனர். ஹரியானாவில் தோற்றால் கூட போகட்டும் என விட்டுவிடலாம் என்றும், ஆனால் எப்படியாவது ஜம்மு காஷ்மீரில் மட்டும் ஜெயித்தே ஆக வேண்டுமென பாஜகவினர் பல யுக்திகளை கையாண்டு வந்தனர். குறிப்பாக பாஜகவின் முக்கிய தலைவர்கள் 3 பேரை இந்த ஜம்மு காஷ்மீர் தேர்தல் வெற்றிக்காக கடந்த சில மாதங்களாகவே ஜம்மு காஷ்மீரில் களமிறக்கியிருந்தார் மோடி. ஆக அந்தளவுக்கு ஜம்மு காஷ்மீரின் வெற்றியை பிரதமர் மோடி அதிகமாக எதிர்பார்த்து காத்திருந்தார். இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் இத்தகைய தேர்தல் முடிவுகளும் வெளியானது. அப்படி வெளியான இந்த தேர்தல் முடிவுகளில் பிரதமர் மோடிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் காத்திருந்தது. ஏனென்றால் இவர் பெரிதும் எதிர்பார்த்த ஜம்மு காஷ்மீரில் தோல்வியை சந்தித்திருக்கிறது பாஜக. ஆனால் பெரிதும் எதிர்பார்க்காத ஹரியானாவில் வெற்றியை ருசித்திருக்கிறது பாஜக. ஆக என்னதான் ஹரியானாவில் பாஜக வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைத்தாலும் கூட ஜம்மு காஷ்மீரில் தோல்வியடைந்ததை மட்டும் பாஜகவால் இப்போது ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஜம்மு காஷ்மீரின் தோல்வி எதிரொலியை முன்னிட்டு பாஜக மேலிடம் அதிரடியான சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. ஆமாங்க, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜம்மு காஷ்மீரில் பாஜக கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என ஜம்மு காஷ்மீர் பாஜக தலைவர்களுடன் பாஜகவின் மூத்த தலைவரான ராஜ்நாத் சிங்கையும் இந்த தேர்தலின் வெற்றிக்காக களமிறக்கியிருந்தார் மோடி. ஆனால் இப்போது ஜம்மு காஷ்மீரில் பாஜக தோல்வியை சந்தித்திருப்பதால் இதற்கு பொறுப்பேற்று இங்கே தேர்தல் நடவடிக்கைகளை கடந்த சில மாதங்களாக பார்த்து கொண்டிருந்த ராஜ்நாத் சிங்கை ராஜினாமா செய்ய வற்புறுத்தி வருகிறதாம் பாஜக மேலிடம். அதனைத் தொடர்ந்து இப்போது ராஜ்நாத் சிங்கே பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி பாஜக தொண்டர்களை மேலும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ராஜ்நாத் சிங்கை பாஜகவிலிருந்து நீக்க இருக்கும் பாஜகவின் இத்தகைய முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.